கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷனை உங்க சன்னிட்ட டாக்டர்கிட்ட யார்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க? நான் நீ சொன்ன மாதிரி 67 என்னுடைய லீடர்ஷிப்லேருந்து இறங்கிட்டேன். அதாவது நாமினேட்டட் லீடர்ஷிப்லேருந்து இறங்கின பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஒரு மூணு பேரை கொண்ட ஒரு நாமினேஷன் கமிட்டி உண்டாகணும். எங்கள் பழைய சேர்மன் பிரதர் விக்டர் பி. லாரன்ஸ் இருந்தாங்க. இன்னொன்று வந்து ஒரு வெல்விஷர்ஸ் அண்ட் ஸ்பான்சர் சைட்லேருந்து ஒரு தம்பி, மிஷினரிஸ் தலைவர்கள் ஒருத்தர். மூணு பேரும் அவங்க பலவிதமான கேள்விகளை அனுப்பி அவருக்கு பதில் எழுதி வாங்கி அவங்களோட உபவாசித்து ஜெபம் பண்ணி அவங்கள பர்சனலாக இன்டர்வியூ பண்ணி அதில் நாலு பேரை தெரிந்து கொள்ளணும். அந்த 15 பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த 15 பேரில் என் பிள்ளையும் லீடர்ஷிப்பில் இருந்தான் ஒருத்தன். அவன் பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. அவங்க செலக்ட் பண்ணதில் நாலு பேர் செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தோம். அது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் தீர்மானம் பண்ணுறது. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலையும் எப்படி யாரை செலக்ட் பண்ணுறது கத்திர எங்களை வழிநடத்தினான்னா, என்னுடைய வயதில் பாதி வயதானவரும் டாக்டராக இருந்த டாக்டர் அசோக் கையில் கொடுக்க சொன்னார். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோன்னா, ரொட்டேஷனல் லீடர்ஷிப் கொண்டுட்டோம். 2 வருஷம் இருக்கலாம். டாக்டர் அசோக் புதுசாக இருந்ததுனால கூட 2 வருஷம் கொடுத்தோம். இப்போ அது 2 வருஷம் கழித்த உடனே கீழே அசோசியேட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க மாறி மாறி வருவாங்க. இதை நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் டிசைன் பண்ணோம். ஸோ என் பிள்ளைங்கள் இன்னும் ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் அசோசியேட் டைரக்டராக இருக்காருன்னு, மற்ற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க அந்த லெவலுக்கு வரல. ஸோ யாரை கத்தர் நியமிக்கிறாரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போக போகிறோம். 1, 1 லீடர்ஷிப். அதனால் என் பிள்ளைங்களுக்கும் சொல்லியிருக்கேன், இயேசுவை தருவேன், என்னால் முடிஞ்ச படிப்பை தருவேன், ஒரு கல்லும் வாம்பேரில் இருக்க போகிறதில்லை. ஸோ அவங்களும் கிளைம் பண்ணுறதில்லை, பதவியும் கிளைம் பண்ணலை, சொத்தையும் கிளைம் பண்ணலை. ஸோ எங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக தெரில. ஏன்னா இட்ஸ் அ காட் கிவன் மினிஸ்ட்ரி, பிலாங்ஸ் டு காட் அலோன். உங்களுடைய சன்ஸு டாட்டர்ஸ் எப்போது உங்களுடைய கமிட்மெண்ட் இப்படி இருக்குது அப்பா, எங்களை இதில் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து வேறு மாதிரி பண்ணுறோம். யாரையும் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னதில்லை. கத்தரவும் எங்க ஜெபம் பண்ணோம், நானும் ஒய்ஃபும் ஜெபம் பண்ணோம். அவங்க கொடுத்த பிள்ளைகள் நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்தரையே செய்விப்போம்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணது வழக்கம், ஒப்பு கொடுத்தது வழக்கம். ஆனால் ஒரு நாள் கூட என்னுடைய பிள்ளைகளையோ யாரையுமே நான் கம்பல் பண்ணதில்லை. அவங்களா வந்து என்னுடைய மூத்த மகனும் மூத்த மருமகளும் ஒரு உயர் பதவியில் இருந்தாங்க. அவன் கார்ப்பரேட்டில் இருந்தான், அவன் வந்து ஒரு ஹேமட்டாலஜியில் பிஹெச்டி பண்ணதுனால ஒரு டைரக்டர்ஸாக இருந்தால் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டேடி வி வாண்ட் டு ஸ்டாண்ட் வித் யூ இந்த மெஷின் ஃபீல் அப்படின்னு சொன்னபோது நான் நல்லா யோசித்து தீர்மானம் பண்ணுங்க, இட்ஸ் அ காஸ்ட்லி அஃபேர் அப்படின்னு சொன்னேன். 1.5 இயர்ஸ் ஐ அலவுட் தம் டு ப்ரே. அதுக்கு பிறகு அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இல்லை நான் கண்டிப்பாக வரணும்னு. அப்போ என் மருமகிட்ட நான் சொன்னேன், எப்பா நீ வந்துட்ட, நீ படிச்சிருக்கிறது ஹேமட்டாலஜி பிஏ பிஹெச்டி கோல்டு மெடலிஸ்ட் இன் சிஎம்சி, நீ இங்கே வந்து என்ன சொன்னால் அவன் நர்சரி கிளாஸ் என்ன எடுக்கணும்னாலும் எடுப்பேன்னு சொன்னதுனால ஊழியத்தில் எடுத்தோம். அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களையுமே தெளிவான அழைப்பு பெற்று அவங்க வந்து கேட்டபோது நாங்கள் அவங்க அவங்களுக்குரிய கெப்பாசிட்டி, அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் படி அவங்கள ஊழியத்தை கொடுத்துருவோம். அவங்களும் ஒன் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. இது வந்து ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊழியங்கள் இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமான லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு இப்போ சர்ச்செல்லாம் கம்பெனி ஆகிடுச்சுல, அதனால் சர்ச் ஆரம்பித்தாருன்னா அவர் ஆரம்பித்த ஃபவுண்டருடைய பேரில் அண்ட் சன்ஸ்னு ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோ தானே. என்ன சன்னிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஒன்று நல்லா கவனிச்சிங்க, நான் என்னுடைய பிரின்சிப்பிளை இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க ட்ரை பண்ணுறேன். கத்தருடைய ஊழியம் நம்ம வந்து உக்கரான காரணம் மட்டும்தான், ஸ்டூவர்ட். நமக்கு மேற்பார்வை செய்கிறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறது தான், அதை அனுபவிக்கிறது கூட நமக்கு இல்லை. அனுபவிக்காமல் இருந்தாலும் இன்னும் நல்ல பரலோகத்தில் அதிகமாக அனுபவிக்க போகிறோங்கிற அந்த தெளிவான கோருதுனால என் பிள்ளைங்களுக்கும் அந்த ப்ராப்ளமே இல்லை. ஒரு நாள் வந்து அவங்க கேட்டதும் இல்லை. இன்னொரு காரியம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சொல்லுங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணுங்கிற அந்த கான்செப்ட் உலகத்துக்குடியது. நான் கஷ்டப்பட்டேன், இப்போ அதுக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்காக நான் கீழே படுக்கலை. நல்ல படுக்கையில் போகிற இடத்துலலாம் நல்ல படுக்கையில் படுக்க வைக்காங்க, நல்ல வெஹிக்கிளை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆர்கனைசேஷன், நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்ரி திங் தே ப்ரொவைடட். நான் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம், மனைவியை தவிர மட்டும் சொல்லி. இவ்வளோ அனுபவம் பெற்றதுக்கு அப்புறமும் என்ன இவ்வளோ நீங்கள் சாதிச்சிங்கிற வேர்டு கரெக்டாக இருக்காது. உங்கள் மூலமாக ஆண்டவர் நிறையா செயல்படுத்தி இருக்கிறார், அவருடைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார், அவருடைய பாரங்களை நீங்கள் உணர்ந்து செஞ்சுருக்கிறீங்க. ரொம்ப எளியவர்கள், சின்ன குழந்தைங்களுக்கும் அதை நீங்கள் கொண்டு போய் இம்பார்ட் பண்ணணும்னு நினைக்கிறதும் அவங்கக்கிட்ட பேசுகிறதும் வந்து இந்த மாதிரி எங்களுடைய லைஃப் டைமில் வந்து நாங்கள் பார்க்கல இந்த மாதிரி லீடர்ஸை.
உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு லீடர் கிடைச்சது, உங்களோட இப்படி உட்காந்து பேசுறது எங்களுக்கு கிடைச்ச மகாபெரிய ஒரு ப்ரிவிலேஜ் நினைக்கிறேன்னு. ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியில் ஒரு காரியம் நீ பாதிச்சது, ஃபவுண்டர்னு சொன்னீங்களே அதை நான் விரும்பாத ஆள். ஃபவுண்டர் ஆண்டவர் கூட போகிறதுக்கு உதவி செய்தார். உடன் ஊழியக்காரன்கிற அந்த மனநிலையில் தான் நான் வேலையை செய்கிறேன். கோவர்க்கர் வித் காட். இந்த கன்செப்டில் ஒரு அங்கலம் கூட அங்கங்கே நான் போகலை. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்கஷனாக தான் பிளான் பண்ணேன் இங்கே உட்காந்து, பட் இது அப்படியே தானாயிட்டு ப்ரொலாங்ஸேன். எனக்கு தெரிஞ்சுன்னே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது யாருமே வந்து இப்படிப்பட்ட திட்டங்களோடு உள்ளே வந்து ஆரம்பித்த மாதிரி தெரியல. அந்த ஆரம்பத்தில் நல்ல கமிட்மெண்ட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் இட் க்ரோஸ் அவங்களுடைய விஷனை ரீஅலைன் பண்ணி கடைசியில் டோட்டலாக வேறு விஷன் வந்து மாறிடுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்கிறது 45 ஆண்டுகள் கழித்து முதல் நாள் இருந்த அதே கமிட்மெண்ட்டில் இருக்கிறது தான் இங்கே செய்தி. அது எல்லா ஊழியக்காரங்களும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கன்செப்ட் மாறுறதுக்கு காரணம் தரிசனத்தினுடைய தெளிவில்லை, கன்விக்ஷன் கமிட்மெண்ட்னுடைய தெளிவில்லை. முதல்ல நான் பிரதிஷ்டனை பண்ணதுலேயே நிற்கிறதுக்கு மட்டும் நான் வந்து அலைன் பண்ணிக்கிட்டே போயிட்டேன்னா இது எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரில. இப்படி வாழ்கிறது கஷ்டமாகவே தெரில. ஐ எம் எ ஃப்ரீ மேன். யூ என்ஜாய் தட் இன் ஃபேக்ட். ஐ எம் எ ஃப்ரீ மேன். அது ஒரு ஜாய்ஃபுல் லைஃப். உங்களுடைய லைஃப் இஸ் மோர் சேலஞ்சிங்னே. நீங்கள் பேசுகிறது மூலமாக வருகிற சவால், நீங்கள் தேச தலைவர்களுக்கு ஆர்கனைசேஷன் தலைவர்களுக்கு நிறையா சவால் கொடுக்குறீங்க, உங்களுடைய லைஃப் வந்து பெரிய சவால். நிறையா பேசலாம் பட் அதன்படி நடக்கிறதுங்கிறது வந்து வெரி 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 ஃபியூ. நான் ப்ராக்டிஸ் பண்ணாத இது வரைக்கும் ப்ரீச் பண்ணதில்லை. ஓகே. ஆமாம், ப்ரீச் பண்ணுறத கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆழமான அர்ப்பணம். மிஷன் ஒர்க்கு அப்படின்ன உடனே நம்ம நார்த் இந்தியாவையோ அல்லது நம்ம பக்கத்தில் இருக்கிற கிராமங்களையோ தான் உடனடியாக நினைக்கிறோம். நாம் இருக்கிற அந்த சென்னையில் கூட மோர் தென் 90% ஆஃப் பீப்புள் இன்னும் காஸ்பலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்முடைய மிஷன் தேவை இல்லையா? அவங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அப்படிப்பட்ட சில ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதை நாங்கள் கேள்விப்படுறோம். எப்படி இந்த ஏரியாவில் அன்ரீச்சு பீப்புளுக்கு நம்முடைய காஸ்பலை அறிவித்து அவர்களையும் அந்த மிஷன் ஃபீல்டில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பஞ்சாயத்து வைஸ் போய் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு கார்ப்பரேட்டுக்கோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஆரம்பத்தில் இருந்தே ஆத்ம ஆதாய பணியை அதிகம் வலியுறுத்துறது உண்மை. அது எங்கே இருந்தாலும் ஆத்ம ஆதாய பணி செய்யணும். ஏன்னா ஏசு நம்மளை கூப்பிடும்போது என் பின்ன வரங்களும் உங்களை மனுஷரை பிடிக்கிற ஆக்குறேன்னு சொல்கிறார். ஸோ அதை வந்து யாருமே அவாய்ட் பண்ண முடியாது, எந்த கிறிஸ்டின் அவாய்ட் பண்ண முடியாது. பட் அறியப்படாத பகுதிகளுக்கு ஆஸ் எ மிஷினரி நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு எம்ஃபசைஸ் கொடுத்தது உண்டு. ஏன்னா அறிஞ்சவங்க இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அறியப்படாத இடத்த ஏன் பார்க்கக்கூடாது? ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 10 பேராவது அந்த பக்கம் ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறது என்னுடைய அழுத்தம். ஓகே. ஸோ நான் ஒரு மிஷினரியாக வாழ்கிறதுனால எல்லோரும் இவர் மிஷன்ஸ் தான் கூப்பிட்றாரு, இங்கே அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, இங்கே ஆத்மாக்களை கொடுத்து அவங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி ஒரு பிக்சரை மற்றவங்க உருவாக்கிக்கிட்டாங்க வழியாக. பட் எங்களுடைய ஆரம்ப என்னுடைய ஆரம்ப பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறதை நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணியிருக்கேன். பட் லேட்டரான இப்போ ஒரு 7 இயர்ஸாக நாங்கள் ஒரு காரியத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா இவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணணும் வாஞ்சி இருக்குது, ஆனால் எப்படி செய்யணும்னு தெரில. ஊழியன் சொன்னோடனே ஒரு ஸ்லம்மை போகணும், ஒரு வில்லேஜ் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உடைக்கிறதுக்காகத்தான் கடந்த 7 வருடங்களாக முறைப்படியாக 3 காரியங்களை நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். ட்ரைனிங் த பீப்புள் தோஸ் ஹூ லுக் ஃபார் இட். யார் அது தேடுறாங்களோ வேண்டிக் கொள்கிறாங்களோ. அப்போ அதில் 3 காரியமாக நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். முதல்ல வந்து மேல்தட்டத்தில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பியூரோக்ரட்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், இவங்க மத்தியில் எப்படி ஆண்டவர் கொடுத்து சொல்கிறது, எப்படி அவங்கள ரீச் பண்ணுறதுங்கிறதுக்காக ப்ரொஃபஷனல்ஸ் ஃபெல்லோஷிப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டேலண்ட்னு ஒன்று உண்டாக்கி ஆங்காங்கே சாப்டர்ஸ் உண்டாக்கணும். பெங்களூர்லேயோ சென்னையிலேயோ ஹைதராபாத்லேயோ மதுரையிலேயோ எல்லா இடத்துல திருச்சியிலையோ நாங்கள் ப்ராஃபிட் சாப்டர்ஸ் உண்டாக்கி இந்த ப்ரொஃபஷனல்ஸை எக்யூப் பண்ணுறோம். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷனல்ஸுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபெலோஷிப். அது சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். 12 பேர்லேருந்து 15 பேர் தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் அவங்க தான் கூடி மாதத்தில் ஒரு தடவை கூடி ஃபெலோஷிப் பண்ண முடியும். அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ரெண்டாவது அவங்க செகுலர் ஒர்க்கில் கார்ப்பரேட்டில் இருக்கவங்களுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அதுக்கு ஹையர் அண்ட் ஃபயர் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறது எப்படி பண்ணுறது, எப்படி தங்களை எக்யூப் பண்ணுறதுன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே லாங்குவேஜ் குரூப், ஒரே கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியும்.
இன்னொன்று இது செக்குலருக்கு சோசியல் ப்ராப்ளம் ஒன்று தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வேலை பார்ப்பாங்க, ஒவ்வொரு டைமிங்கில் இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்களை கொடுத்த ஒரு பெரிய காரியம், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கலாம். இது இல்லாமல் அவங்க தன்னுடைய நெய்பர்ஸ்க்கு தங்களுடைய கேட்டகரியில் இருக்கிற கலீக்ஸ்க்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறதுங்கிறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சரி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை வச்சு கொடுத்து, கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸை கூடி, டீச்சர்ஸ்னால் டீச்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ், ஃபைனான்ஸ் பீப்புள்னா ஃபைனான்ஸ் பீப்புள், இல்லைன்னா கம்ப்யூட்டர்னா ஐடி பீப்புள், இவங்களுக்கு அங்கங்கே இந்த ப்ராஃபிட் செல்ஸை உண்டாக்கியிருக்கோம். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மிஷின் டச் இருக்கணும், ஏன்னா மிஷின் ஆல்வேஸ் ஏ டிரைவிங் ஃபோர்ஸ். அது யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க ஒரு இங்கேயும் லோக்கலாகவும் இருப்பாங்க, வெளியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நாங்கள் அதில் பண்ணிடுவோம். இது ஒரு ஒரு மெத்தட். அடுத்தாம்பில் இப்போ என்ன ஆரம்பிச்சோன்னா எம்பிடிசின்னு ஒன்று, யூ ஆர் அ மிஷினரி வேர் யூ ஆர். ஓகே, மிஷினல் லிவிங். ஒரு மிஷினரியை போல் வாழ்கிறது எப்படி? நீ ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்க முடியும்? நீ ஒரு நாட்டுக்கு 2 வருஷத்துக்கு போகிற அங்கே எப்படி இருக்க முடியும்? இல்லை ஒரு பிஸ்னஸ் சைடில் எப்படி இருக்க முடியும்? இல்லை நீனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மிஷினல் கண்ணோட்டத்தோடு எப்படி ஒரு பிஸ்னஸை நடத்துறது என்கிற காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மிஷினரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு, அதை வெற்றிகரமாக 7 நாடுகளில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிண்ணு, இந்தியாவிலையும் ஒரு 17 இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் 100 ஹவர்ஸில் அவங்கள நாங்கள் எக்யூப் பண்ணி அனுப்பினோம். ஒரு விசிட் வந்து மிஷன் ஃபீல்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதனால் அவங்களுக்குள்ள பாரம் இன்க்ரீஸ் ஆயிடுது. மிஷன் ஃபீல்டு விசிட் அதுக்கு தான் கொடுக்குறோம். சரி, மறுபடியும் அவங்க எப்படி செயல்படணும்னு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி எப்படியாயிலும் எல்லாரையும் ஆத்ம ஆதாயர்களாக மாற்றிட்டோன்னா த ஜாப் இஸ் டன். சரிண்ணா, ஸோ மிஷன்ஸ்ன்னு நான் ஒரு காலத்தில் வந்து மிஷினரின்னு பார்க்கும்போது ஓவர்சீஸ் போனவங்கள தான் மிஷினரின்னு பார்த்தோம். கரெக்ட். அதுக்கு பிறகு கிராஸ் கல்ச்சராக வித்இன் த கண்ட்ரி பார்த்தோம். மறுபடியும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு கல்ச்சருக்கு மூவ் பண்ணுறவங்க மிஷினரியாக பார்த்தோம். நவ் எங்களுடைய இது வந்து எவ்ரி ஹார்ட் இஸ் அ மிஷன், எவ்ரி மேன் ஹூ ஹஸ் காட் கிரைஸ்ட் இஸ் அ மிஷினரி. இல்லை பண்ணுறோம் இருக்கிற இடத்துல பிஸ்னஸ் ஆஸ் மிஷன், அதாவது ப்ரொஃபஷனல் ஆஸ் மிஷினரி அப்படிங்கிற கான்செப்டை இப்போ விதைச்சிட்டு இருக்கீங்க. அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இருக்கு? ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் அந்த எம்பிடிஸ் கோர்ஸில் மட்டும் 1200 பீப்புள் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்க இருக்கிற இடத்துலலாம் எஃபெக்டிவாக இருக்காங்க. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் அதில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்க போய் ஆத்ம ஆதாயம் பண்ணும்போது சர்ச்சஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. ஓ, அவங்க என்ன நினைக்கிறாங்க, தனியாக ஊழியம் ஆரம்பிச்சிருவாங்க. சர்ச் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட். சரி, அதான் நிறைய பேருக்கு புரியலை. பேரா சர்ச் தாங்கிறது புரிய வைக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பிரிங்கிங் பீப்புள் டு த சர்ச்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. ஜாய் ரேடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.